இந்திய அணியில் இணைந்த அவர்கள் கௌதம் கம்பீர் போட்டிருக்க மாஸ்டர் பிளான் கண்டிப்பாக இந்த பிளான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாமே இப்போது மகிழ்ச்சியில் துள்ளி குவிச்சிட்ருக்காங்க ஒரு சில கிரிக்கெட் ஜாம்பவர்கள் இப்போது எல்லாேருமே இதுக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே எந்த ஒரு பயிற்சியாளரும் பண்ணாத ஒரு விஷயத்த கௌதம் கம்பீர் அன்னைக்கு கையில் எடுத்திருக்காரு இதிலேயே தெரிஞ்சிச்சு கௌதம் கம்பியுடைய பிளான் என்ன அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக கௌதம் கம்பீர் சொல்லியிருக்க மாதிரியே இந்த வாரம் வரக்கூடிய அனைத்து வித சாம்பியனையும் இந்தியா ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்குலாம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சச்சின் டெண்டுல்கர் முதல் கொண்டு இப்போது கௌதம் கம்பீர் செஞ்சிருக்க அந்த முக்கியமான செயலுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படி கௌதம் கம்பீர் என்ன பண்ணார் அப்படின்னா கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியராக பொறுப்பேற்ற உடனே ஒரு சில மாற்றங்களை இந்திய அணியில் கொண்டு வராரு அதாவது பிளேயிங் லாவில் ஆரம்பித்து இந்திய அணியை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பயிற்சியாளர் வரைக்கும் இந்திய அணியை ஒட்டுமொத்தமாக மாற்றி டிசைன் பண்ணியிருக்காரு நம்ம கௌதம் கம்பீர் அதாவது ஒரு பக்கம் பிளேயிங் ஸ்குவாட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் பிளேயிங் லெவலில் யாராக இருக்கணும் கேப்டன் யார் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டுருக்காரு அதே மாதிரி பயிற்சியாளர்கள் இந்தியாவுடைய பேட்டிங் பயிற்சியாளர் பவுலிங் பயிற்சியாளர் ஃபீல்டிங் பயிற்சியாளர் இவங்களாம் யாரால் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் டிசைன் பண்ணியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி புதிய புதிய நபர்களை இப்போது இந்திய அணியில் கொண்டு வந்திருக்காரு அந்த வகையில் பயிற்சியாளர்களை பவுலிங் பயிற்சியாளராக இப்போது மிக முக்கியமான நபரை நியமனம் பண்ணியிருக்காரு ஆனால் அதையும் தாண்டி நடராஜனை உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கௌதம் கம்பீர் முடிவு பண்ணிருக்கிறான் ஆனா கௌதம் கம்பீர் முடிவு பண்ணிக்கிறது நடராஜனா ஒரு பவுலிங் பயிற்சியாளராக கொண்டு வரலாமா இல்லை அப்படின்னா ஒரு பிளேயரா கொண்டு வரலாமா தான் அவருக்கு இன்னும் ஒரு யோசனையாகவே இருக்கான் ஏன்னா நடராஜனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பவுலர் அவரை பத்தி பல மேடைகளில் அவரே பேசியிருக்காரு ஸோ இந்த இடத்துல நடராஜன் தான் கண்டிப்பாக இந்த விக்கெட்டை ஈஸியாக விழுத்திருப்பான் அப்படி மாதிரி பல இடங்களில் நடராஜனை ரொம்பவுமே புகழ்ந்து பெருமையாக பேசியிருக்காரு ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நடராஜனுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு தரணும் ஆனால் தரமாட்டாங்க அதுக்கு பேர் தான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி இவரே பல இடங்களில் பேசியிருக்காரு அந்த வகையில் இப்போது நடராஜனுக்கு வாய்ப்பு தரணும் அப்படிங்கிற எண்ணத்துல கௌதம் இருக்காராம் அதன் காரணமாக இப்போது பிசிஐலையும் பேசியிருக்காரு ஆனால் பிசிசிஐ எப்போதுமே ஒரு சில விஷயங்களை அரசியலாக ஈடுபடுத்துவாங்க அந்த வகையில் நடராஜனை உள்ளே கொண்டு வரதுல அவங்களுக்கு துணி கூட விருப்பம் கிடையாது ஆனால் கௌதம் கம்பீர் எப்படியாவது நடராஜனை அணியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காரு ஆனால் இப்போது அவர் முதலாக போய் பேசும்போது நடராஜன் வேண்டான்னு சொல்லி பிசிசிஐ மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த நேரத்தில் கௌதம் கம்பீர் ரொம்பவுமே புத்திசால்தனமாக யோசிச்சிருக்காரு ஸோ நடராஜனாக ஒரு சக வீரனாக உள்ளே கொண்டு வரன்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனை ஒரு பவுலிங் பயிற்சலராக உள்ளே கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா அவனால் நிறைய யாருக்கர் மனநிலை உருவாக்க முடியும் அவன் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் அப்படிங்கிறது அவனை மாதிரி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பவுலரை உருவாக்க முடியும் அதனால் எனக்கு நீங்கள் ரெண்டு வாய்ப்பு கொடுங்க ஒன்று நடராஜனை அணில பவுலராக கொண்டு வரணும் இல்லை அப்படின்னா அவனை ஒரு பவுலிங் கோச்சாக உள்ளே கொண்டு வர்றதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க இல்லை அப்படின்னா நான் வேறு மாதிரியான திட்டங்களை உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா இதோடய பயிற்சால் பதிவுனா நியம் நான் நேராக வந்து பார்த்தோம்னா விளைய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் அதிரடியாக பேசியிருக்காரு இந்த நேரத்தில் பிசிஏ என்ன சொல்றது தெரியாமல் உச்சக்கட்ட ஒரு தவிப்பில் ஆழ்ந்திருக்காங்க அவங்களும் இப்போது அனுமதி வழங்கியிருக்காங்களாம் அதனால் நட்ராஜன் இப்போது இந்திய அணியில் மீண்டும் கலந்து இறங்க போகிறாரு ஆனால் ஒரு பவுலராக இறங்க போறாரா இல்லை பயிற்சியாளர் இறங்க போறாரா அப்படிங்கிற செய்தி மட்டும் இன்னும் தெரியல ஸோ இந்திய அணியில் நடராஜன் பவுலராக இருந்தால் இருக்குமா இல்லை ஒரு பயிற்சியாளாக இருந்தாலும் இருக்குமா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க